அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து நம்ம கொடுத்த அசைன்மெண்ட் பத்து வருஷமா எழுதிட்டு இருந்தேன். நானும் எழுதுனேன் எழுதிட்டே இருக்கேன். இந்த அசைன்மெண்ட் முடிஞ்ச பாடு இல்ல, அடிச்ச மணி யாருக்கு எடுத்தோலயும் மேல இருக்கணும்னு கேட்டுச்சு. என்னோட பரம்பரை பேனா எழுதாம போயிருச்சு. அட பாவியல, அசைன்மெண்ட் எழுதுறப்ப அடா இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம மந்திரத்தை போடணும் சொல்லிட்டு மந்திரத்தை போட்டேன். நம்ம மந்திரத்தை போட்டோன்னு இந்த பிரில்லிங்கும் கையில ஒரு ஹீரோ பெண்ணு வந்துருச்சு. வாங்கத வச்சு இன்னைக்கான அசைன்மெண்ட்டை முடிச்சலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். நிறைய நைன்டிஸ் கிட்ஸுக்கு பிரில்லிங்கும் இந்த ஹீரோ பெண்ணு தான் பெரிய ட்ரீமா இருக்கும். டே இது ஹீரோ பெண் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா இது ஹீரோ பெண் மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் காப்பிங்க. டம் டம் நீங்க ஃபில் அப் பண்ணி வாங்க எழுதி பார்ப்போம் எப்படி அதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்க ஃபில் அப் பண்றதுக்குள்ளே கை எல்லாமே இங்க் ஆயிரும். அதான் இந்த இங்க் பெண்ணில் பெரிய ப்ராப்ளம். அப்புறம் இந்த பால் பாயிண்ட் பெண் பேச அந்த இங்க் பெண் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த பால் பாயிண்ட்ல எழுதுறத விட இங்க் பெண்ணில் எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட அசைன்மெண்ட்டை நான் வேகமாக க்ளோஸ் பண்றதுக்கு இங்க் பெண் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களை எந்த சப்ஜெக்ட் எழுதினாலும் மறக்காமல் இங்க் பென் வாங்கி எழுதுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் பேப்பருக்கும் நல்லது.